சட்டமன்ற பயணம் நாமக்கல் மாவட்டம் தெற்கு மாவட்டத்திலையும் திருவாரூர் மாவட்டத்திலையும் நாலு பேரையில் போகிறோம். இன்னைக்கு 24, 25, 26 நல்ல நாலு பேரில் பிரச்சனைக்கு பிரச்சனை. இந்த திருப்பரங்குன்றம் இடைத்தேர்தலில் வந்து திரு டிடிவி தினங்களோட திசை படிக்காத ஆர்பி உதயகுமார் சார், ஆர்பி உதயகுமார் சார் கிடையாது, உங்களோட ஸ்ட்ராட்டஜி என்ன சார்? தம்பி உதயகுமார், நான் வந்து கட்சியில் பொருளாளராக இருந்தப்போ மாவட்ட மாநகராட்சியாளராக இருந்தவர்கள் அவரை விட எனக்கு இப்போ சமூகம் இல்லை. சமூக தம்பிகள் பேசுவாங்க, தேர்தல் மூலியமாக வாய்ப்பு வந்து சொல்லுவாங்க. இலவசம்லாம் அமைச்சராக இருக்கிற தைரியம் தான், ஆட்சி அதிகாரம்லாம் இருக்குது, துஷ்பிரயோகம்லான்னு நாங்கள் பண்ணி ஏற்கனவே சூடு கண்டவர்கள். திரும்ப அடுத்த ட்ரிப்பு திருப்பரங்குன்றம் மக்களும் திருவாரூர் மக்களும் ஒரு மரம் அடி கொடுப்பாங்க, அதை விட முடிவு பண்ணுவாங்க. பாபநாசம் தொகுதியை சேர்ந்த ஒரு அமைச்சர் வந்து ஒரு பல கோடி ரூபாய்க்கு சொத்து வாங்கிட்டுருக்கார், தஞ்சாவூர் சொத்து வாங்கிட்டு ஒரு அமைச்சர் இல்லைங்க. இப்போ இருக்கிற 33 அமைச்சர்கள் முதல்வர்லேருந்து இருக்கிற துறை முதல்வர்கள் 33 பேர்லேயும் நிறைய ஊழல் புகார்கள் இருக்கு, எல்லாம் ஒன்றும் வழிவரும். இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்க வந்து அவர் தம்பி உதயகுமார் அவர் யாரால் அரசியல்வாதம் பெற்றாருக்கு, அவர் மறந்தாலும் அங்கே மதுரை மக்களுக்கு தெரியும். தினகரன் அங்கே போயிடுவார் இங்கே போயிடுவாருன்னா கெடுவான் கேடுன்னு நினைப்பான்னு சொல்லுவாங்க. அது மாதிரி சுவாகத்தில் அவர் செயல்பட்டுருக்காரு. அது மாத்திரம் இல்லை, அந்த அமைச்சர்கள் மேலே எல்லோரும் என்ன எல்லோரும் மேலே தான் உள்ள சேர்ந்தவுடன் இவர்கள்லாம் எங்கே இருக்கணுமோ அதை இருப்பாங்க. சார், ராஜாங்க அவங்க எங்கே இருக்கணுமோ அங்கே இருப்பாங்க. சார், ராஜாங்க புகார் இருக்குது, எஸ்வி சேகரனோட புகார் இருக்குது, கருணாஸ் மட்டும் ஜெயில். இதை பற்றி அப்படி பேசியது தவறு, தேவையில்லாமல் அப்படி பேசி அதை உணர்ந்தவர் மனுவு கேட்டாலும் இந்த அரசாங்கம் வேணுமென்றே கருணாஸை கைது செஞ்சுருக்காங்க. அந்த நேரத்தில் ஏதாவது திருப்பூரில் நான் கேட்டப்போ அதான் சொல்லுவாங்க, இரட்டை நிலைப்பாடு இந்த அரசாங்கம் இருக்குது. கருணாசுக்கு ஒரு நிலைப்பாடு, ஹெச் ராஜாவுக்கு எஸ்வி சேகரன் ஒரு நிலைப்பாடு இருக்குது. இது ஒரு அடிமை அரசாங்கம் அப்படிங்கிறது உண்மை. எங்கள் யாருக்கும் பயன் அவரை வந்து நல்லா வந்து சிம்பப்படுத்துகிறாங்க. பட் அதெல்லாம் அவர் சட்டப்படி எதிர்கொண்டு வெற்றிகரமாக வெளிவந்தார். திருவாரூரில் வந்து அழகிரி ஆதரவாளர்கள் நினைத்த போட்டி போடுவோம்னு சொல்லிட்டு அவங்க கட்சி பிரச்சனை யாரும் இல்லை. எங்கள் அம்மா மக்கள் முன்னேற்ற வேட்பாளர் குக்கர் சின்னத்தில் போட்டியிடுறவர் மாபெரும் வெற்றி பெறுவார். சார், தின நம்ம திருவாரூர் தொகுதியில் நம்ம உங்கள் கட்சி சார்பாக யார் சார் வேட்பாளர்? நேரத்தில் அறிவிப்பு வரட்டால் வந்து அந்த நேரத்தில் நிர்வாகிகள் எல்லாம் கலந்துருச்சு பொதுச்செயலாளர் அனுமதியாக நல்ல வேட்பாளர், நீங்கள்லாம் எதிர்பார்க்கிற வேட்பாளராக அறிவிப்பு. சார், நிறைய இடத்துல விவசாயிகள் தற்கொலை இப்போ அதிகமாகிட்டு இருக்கு சார், அதுக்கு கொடுத்து நீங்கள் என்ன சொல்ல வரீங்க? நான் சொல்கிறேன், விவசாயம் குறிப்பாக நம்ம டெல்டா பகுதி பாதுகாக்கப்பட்ட விவசாய மண்டலமாக அறிவிக்கப்பட்டு இங்கே விவசாயமும் விவசாயம் சார்ந்த தொழில்கள் தான் இங்கே அனுமதிக்கப்படணும். விவசாயிகளுக்கு அரசாங்கம் ஏற்கனவே நிறைய ஸ்கீம்ஸ் இருக்குது, அதெல்லாம் ஒழுங்காக இம்ப்ளிமெண்ட் பண்ணாமல் அதெல்லாம் எங்கேயோ போய் சேருது. எப்படி இந்த மழை தண்ணியெலாம் எக்ஸஸ் ஆகிற வாட்டர்லாம் கடலில் போய் கலக்கிற மாதிரி இது வேறு எங்கெங்கேயோ கலக்கி கிடக்குது. இப்போ நீங்கள் சொன்னது கூட அது துறைக்கண்ணு யார் விவசாயத்துறை அமைச்சருக்கு தான் கேட்டீங்க, அவரை பற்றி குற்றச்சாட்டு சொல்கிறீங்க. எல்லாம் அவங்க என்ன கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சொத்து வாங்கினாங்களா? ஊழலை தடுத்தாலே பாதி விவசாயிகளுக்கான பிரச்சனைகள் தீர்வடையும். இன்னொன்று, நம்ம நீர் ஆதாரங்களை பெருக்கிறதுக்கு வந்து விவசாயம் பெருகணும்னா விவசாயிகளுக்கு ஆதரவான அரசாங்கமாக இருந்து விவசாயிகள் விளைவிக்கின்ற நெல்லாக இருந்தாலும் சரி, கரும்பாக இருந்தாலும் சரி, வேற எந்த பயிராக இருந்தாலும் அதுக்கு அதுக்கான உற்பத்தி செலவை கம்மி பண்ணுறதுக்கும் அதுக்கான அவங்களுக்கு நியாயமான லாபம் கிடைக்கிறதுக்கு ஏற்பாடு செஞ்சாலே விவசாயிகள் இந்த மாதிரி தற்கொலை முயற்சிகள்லாம் ஈடுபடாத அளவுக்கு இருக்கும். இந்த முக்கம் கொண்டு இருக்கிற இது வந்து இதுக்காக பெரிய நம்ம போய் ஃபாரினில் போய் டெக்னாலஜிலாம் தெரிஞ்சு வர வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம காமன் சென்ஸை யூஸ் பண்ணி ஒழுங்காக செயல்பட்டாலே நல்ல மனசோட ஊழல் இல்லாத மனசோட லஞ்ச லாவணியத்தை ஒழிச்சு விவசாயிகள் நல்லா இருக்குன்னு செயல்பட்டால் எல்லாத்துக்கும் தெரிவு உண்டு. மனது வைத்தால் எல்லாத்துக்கும் மார்க்க உண்டு. முக்கம் மாதிரிலாம் இருக்குது, அம்மா கொண்டு வந்தாங்க. இப்போ தங்கமணி வந்து அதெல்லாம் இல்லை, அது வந்து நேரம் தான் சொல்லிகிட்டு இருக்காரு. மின்வெட்டு இல்லாமல் இருக்கணுங்கிறது தான் நம்மளுடைய எல்லாருடைய எண்ணமுமே தவிர, நாங்கள் தங்கமணியை குறை சொல்லணுங்கிறதுக்காகவே அண்ணன் தங்கமணியை குறை சொல்கிறதுக்காக சொல்லலை. நிலக்கரி பற்றாக்குறை வந்திருக்கு, 3 வாரத்துக்கான நிலக்கரி இருப்பு இருக்கணும், அதெல்லாம் வைக்கலையே என்ன காரணம்? காற்றாலை மின்சாரம் உற்பத்தி குறைவா இல்லை வாங்குறதுல ஏதோ தவறு நடக்க அது வா அந்த ப்ரைவேட்டு இது அந்த மின்சாரம் வந்து
அதை அரசாங்கம் வாங்குறதுல ஏதாவது பேரம் பேசப்பட்டு ஏதோ அதுக்கு படியாததுனால அதில் வந்து ஏதோ டிலே ஆணுச்சுங்கிற மாதிரிலாம் செய்கிறது. அது எல்லாம் சரி செஞ்சு அதை சரியாக பண்ணுங்கன்னு தான் சொல்கிறோம் தவிர, வந்து இவர் நான் ஏதோ அவர் மேலே சேற்றவாரியாக இருக்குன்னு சொல்லுவேன். இதை மாதிரி புகையுது புகைச்சலுக்கு காரணம் என்னன்னு கேட்குறோம். அது இல்லைன்னா இல்லைன்னு சொல்ல சொல்லுங்கள். அதில் தவறு நடந்தால் அதை சரி செய்ய சொல்லுங்கள். அவ்வளோ சார். கிட்டத்தட்ட தேர்தல் முதல் வாக்குறுதி பிரதான வாக்குறுதி தமிழ்நாட்டில் லஞ்சம் ஊழல் இல்லாத ஆட்சியை கொடுப்போம். அதுபோல் விவசாயிகள், தொழிலாளர்கள், அரசு ஊழியர்கள், போக்குவரத்து தொழிலாளர்கள், ஆசிரியர்கள், நெசவாளர்கள், மீனவர்கள், மாணவர்கள், குறிப்பாக படித்து வேலை இல்லாத இளைஞர்கள் மற்றும் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை உருவாக்கி தருவது, சுகாதாரத்துறையில் தன்னிறைவு பெறுவது, சுகாதாரத்துறையில் எவ்வளோ ஸ்கீம்ஸ் இருக்குது, வருமுன் காப்பு அப்படிங்கிற வந்து அரசியலில் எங்கே இருப்பாங்களே தெரியாது. இன்னும் சில பேர் தம்பி உதயகுமார்லாம் அவர் சொல்லுவார், அவர் மனசு போல் அவர் எங்கே இருக்க போகிறாருன்னு அவருக்கே தெரியும். அதனால் பதவி இருக்கிறதுனால அற்பர்களுக்கு வாழ்வு வந்து அடுத்த இதில் கூட பிடிக்கிற மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க. அதெல்லாம் பெருசாக எடுத்துக்காதீங்க, பெருசாக எடுத்துக்காதீங்க. இந்த 6 மாதத்தில் பாராளுமன்ற தேர்தல் வரும், சட்டமன்ற பொதுத் தேர்தல் வரும், அதோடு இவங்க ஆட்டம் பண்ணலாம் ஒரு முடிவு கொண்டு வருவோம். குட்கா ஊழல் இல்லை விஜயபாஸ்கர்னா பதவி விலகாமையாக இருக்கிறாங்க. அவர் எப்படி அவர் பதவி விடுவார்? நீதிமன்றம் தான் அதை தக்க நடவடிக்கை எடுக்கிறப்ப தான் அவர் பதவி விலகணும். அவர் விலகல, டிஜிபியும் விலகல. சார் பெட்ரோல் டீசல் இன்னைக்கு கூட இருக்குது, நீங்கள் பார்த்தேன் தொலைக்காட்சியில். இதெல்லாம் மாநில அது மத்திய அரசு வந்து ஒழுங்காக செயல்பட்டு அந்த பெட்ரோல் டீசல் அந்த நிறுவனங்களே விலை நிர்ணயத்தை மாற்றி அரசாங்கம் அதை கட்டுப்பாட்டில் கொண்டு வரணும். நம்ம சொன்னால எந்த பொருளுடைய விலையையும் அரசாங்கம் கட்டுப்பாட்டில் வச்சால்தான் மக்கள் பாதிக்காத இருப்பாங்க. இப்போ டீசல் பெட்ரோலுங்கிறது அத்தியாவசிய தேவையில் ஒன்றாக இருக்குது. அது குறிப்பாக டீசல்னால தான் விலை வேறு வேறு விலைவாசி வரும். இல்லை மத்திய அரசாங்கம் அவங்க தவறான பொருளாதார கொள்கைகளை விட்டுட்டு, தவறான கொள்கையை விட்டுட்டு இதை வந்து மாற்றி அமைத்து